கார் வாங்கி கடங்காரனுக்கு டியூ கட்டுறதை விட கவர்மெண்ட்டுக்கு டோல் கட்டுறது தாண்டா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இவங்க கிட்டே இருந்து எங்களை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையா, யாராவது எங்களை காப்பாத்துக்கலன்னு கத்தி கதர்னது. யாரு காதல விழுந்துச்சோ இல்லையோ, எங்க கான்ட்ராக்டர் நேசமணி காதல விழுந்துருச்சு. ஐயா நிதின் கட்கரி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அடிச்சு அறுப்பார் அப்பாயின்மெண்ட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு அறிவிப்பை நாடாளுமன்றத்திலேயே அவர் சொல்லியிருக்காரப்பா. வாட்ஸ்அப்ல வந்துச்சு. அதாவது 60 கிலோமீட்டர், அந்த 60 கிலோமீட்டருக்குள்ள யாரு உங்களுக்கு பக்கத்துல இருந்து இருக்கிற இடத்துல இருந்து உங்களுக்கு டோல் 60 கிலோமீட்டர் இருந்துச்சுன்னா நீங்க டோலே கட்ட வேண்டாம். அதுக்கு நீங்க மாட்டு ஆதார் கார்டை காமிச்சு கிளம்பி போயிட்டே இருக்கலாம், பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஒரு நிமிஷம் நம்பிட்டேன். அதுக்கப்புறம்தான் இவங்க இந்த அளவுக்கு நல்லவங்க எல்லாம் ஒண்ணும் கிடையாது. உண்மையிலேயே பண்ணிருப்பாங்க, சர்ச் பண்ணி பார்த்தேன், நியூஸ் ஃபேக். வாட்ஸ்அப்ல எனக்கே வந்துச்சு, பயன்படுத்திக்கவா அப்படின்னு சொல்லிட்டு இரு வேண்டுட்டோக பயன்படுத்திக்க நல்லதா சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நமக்கு அது தேவையில்லை, நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து டூ வீலர் தானே, அதனால நமக்கு அதை பத்தி டோலை பத்தி எந்த கவலையும் கிடையாது. பட் ஆனால் அதுல வந்திருக்க நியூஸ் ஃபேக். அவர் அந்த மாதிரிலாம் சொல்லல, எனக்கு ஐடியா இருக்கு அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. தவிர ஹிந்தி தெரியாதுன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம ஆளுக இஷ்டத்துக்கு எதையோ ஒன்று டிரான்ஸ்லேட்டர் போட்டு அதுக்கு விளக்கம் வேற கொடுக்குறாங்க. கடைசியில பார்த்தா சைனீஸ் படத்துக்கு மொழி தெரியாதவன் டப்பன மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரிலாம் அந்த மனுஷன் சொல்லவே இல்லை, சொல்லவும் மாட்டாங்க. பட் இன்ஸ்டீட் ஆஃப் தட் அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 4-5 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்துக்குள்ள ஒரு டோல் இருக்கு இல்லையா, அந்த டோலை டெய்லி கடந்து போக வேண்டிய சூழ்நிலை சில பேருக்கு இருக்கும். எல்லாரும் வெளியில போயிட்டு வர, வேலைக்கு போயிட்டு வரணும், தொழிலுக்கு போயிட்டு வரணும் இல்லையா. அப்படி போறப்ப அவங்களுக்காக மட்டும் ஒரு பாஸ் மாதிரி கொடுத்துருக்காயிரம், அதாவது ஒரு 350 ரூபாய் 400 ரூபாய் மாசத்துக்கு. அதுக்கும் கட்டணும் நீங்க, ஃப்ரீ எல்லாம் கிடையாது. டோலை நீ தாண்டியனாலே எனக்கு நீ கப்பம் கட்டித்தான் போகணும், இது கவர்மெண்டோட ரூல். அது வந்து கொண்டு போயிட்டு நீங்க காமிச்சு அந்த பாச காமிச்சு, ஒருவேளை ஆனா நீ ஃபாஸ்டாக் ஒட்டிருந்தேன்னு ஏன் அவன் பாச கண்டுக்கவே மாட்டான், புரியிருவேன் புரியுதா. போற வழி அந்த மாதிரி ஆன்லைன் பேமெண்ட்ல எதுவும் இல்லாம இருந்துச்சுன்னா போயிட்டு அந்த பாச காமிச்சுட்டு போகலான்னு சொல்றாங்க, புரியுதா. மற்றபடி எங்கேயும் எதுக்கும் இங்க ஃப்ரீ 60 கிலோமீட்டர் ஃப்ரீனா என்னடா ஆகுறது. என் ஊர் திருச்சிட்டு புதுக்கோட்டைக்கு நீங்க போற அப்படின்னா இடையில டோலுக்கு கட்டவே வேணாம், அது மொத்தமே 52 கிலோமீட்டர் தான். திருவான்மூர் ஆரம்பிச்சுட்டீங்கன்னா இந்த பக்கம் போகலாம் ஈஸியாக இருக்கும், எந்த டோலுக்கும் நீங்கள் கட்ட வேண்டியதில்லை, நேராக பாண்டிச்சேரி போகலாம், மகாபலிபுரம் போகலாம், டோலே கட்டாமல் போயிட்டு வரலாம். அப்புறம் எதுக்கு அந்த டோலை வச்சுக்கிட்டு, இல்லை ஆதார் கார்டு எடுத்துகிட்டு பின்னாடியே வருவானா எவனாச்சும் ஒருத்தன், கூகுள் லொக்கேஷன் மேப்பாக போட முடியும். ஆனால் இதையெல்லாம் உண்மை நினச்சி எவனுக்கு இந்த மாதிரிலாம் ஐடியா வருதுன்னு தெரியல. அவன் ஆசையே இப்படி அவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லி போட்டு நிறைவேற்றிக்கிறாங்க போல. ஒருவேளை தமிழ்நாட்டில் இந்த நம்ம ஊரில் பேசுறது அந்த ஊரில் ஹிந்தியில் வேற மாதிரி என்னென்னலாம் ஓட்டிகிட்டு இருக்காங்களோ அது தெரியல. பட் ஆனால் நிதின் கட்கரி இப்படி ஒரு வார்த்தையாக சொல்லல், ராங் இன்ஃபர்மேஷன்.